தூய ஸ்தேவான் ஆலயம், உதகை, சென்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச், ஊட்டி. ஆங்கிலேயர்களால் இரண்டாவது சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவது நீலகிரி மலைத்தொடர். மலைகளின் அரசியாம் உதகையின் சரசில் சூட்டப்பட்ட மகுடம். ஆங்கிலேயர்களின் தொழுகைக்கென 1829 23 ஏப்ரல் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் சிறப்புடன் நிறைவு பெற்று 1830 டிசம்பர் 5 நாள் சென்னை ஆளுநர் ஸ்டீஃபன் லஷிங்டன் அவர்களின் நினைவாக அவரது முதற் பெயரான ஸ்டீஃபன் என்ற பெயரில் கல்கத்தா பேராயர் ஜான் மத்தையாஸ் டர்னர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த தேவாலயம் உதகையின் பழமை வாய்ந்த சுற்றுலா ஸ்தலங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அவ்வழியே செல்லும் ஒவ்வொருவரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இந்த தேவாலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்ட மரங்கள் பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டவையாகும். இன்றும் இங்கு ஆங்கில வழிபாட்டு முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த தேவாலயம் நீலகிரி மாவட்டத்தின் முதல் கிறிஸ்தவ தேவாலயம் என்ற பெருமையை பெற்றது. இவ்வாலயத்தில் அழகிய வர்ணம் தீட்டப்பட்ட ஜன்னல் கண்ணாடிகள் மேலும் அழகு சேர்க்கின்றன. இந்த ஆலயத்தின் ஆர்கன் ஹேமண்ட் முறையில் தயாரிக்கப்பட்டதாகும். இவ்வகை இசை கருவி நம் இந்திய தேசத்தில் இது ஒன்று மட்டும்தான் உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள ஜாய் பெல் என்னும் டியூப் பெல் தனி சிறப்புடன் நல்ல முறையில் இயங்கி வருகிறது. இந்த டியூப் பெல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுரங்களின் ஒலிகளை எழுப்புகின்றன. அந்நாட்களில் இம்மாபெரும் தேவாலயம் கட்ட 24,000 ரூபாய் செலவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயம் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்தின் ஆளுகையின் கீழ் செயல்பட்டு வருகிறது.